ஹாய், பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்சின் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியாவாகட்டும் பிரிட்டன் ஆகட்டும், இப்போ புதுசாக வந்து அமெரிக்கா வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மேஜர் ஆஃப் ரோல் பார்த்திங்கன்னா கொரோனா, ஏன்னா வேறு வழி இல்லைங்க. இன்றைக்கி கொரோனா தான் வந்து பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதோடய அவேர்னஸ் எவ்வளவு கொடுக்க முடியுமோ நம்ம அவ்வளோ கொடுக்குறோம். இனி அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம மாஸ்க் வச்சோ இல்லை கையை சுத்தமாக வச்சுக்கிட்டோ எல்லாம் நம்ம இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்மளுடைய உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ வேக்சின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வேக்சினை என்னென்ன வேக்சின் இருக்குது, எப்படி நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறங்கிற விஷயம் சீக்கிரமாக நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவேர்னஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய வேக்சினும் நமக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, 90% சப்போர்ட்டுங்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. கொரோனாவில் நம்ம மேக்ஸிமம் ரெக்கவரியாக செகண்ட் வேவ்லேருந்து குறைஞ்சிட்டோன்னு சொல்கிறோம். பட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அதோடய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கு. நம்மளுடைய மத்திய அரசும் ப்ளஸ் மாநில அரசோட சப்போர்ட்டில் ரொம்ப ரிடியூஸ் பண்ண இந்த விஷயத்தில் வேக்சின் சப்போர்ட் அடுத்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்குது. ஸோ அந்த வேக்சினை யாரெல்லாம் போட்டிருக்கீங்க, அதோடய ஷெட்யூல் என்ன, அடுத்து யார் போடணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். வேக்சின் ஒன்றே நமக்கு தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வேவ் வந்து குழந்தைகளை பாதிக்குங்கிறாங்க, அது வந்தால் தான் தெரியும் அதோடைய தீவிரம் என்னென்னு. ஸோ அந்த வேக்சினோட டீட்டெயில்ஸை நான் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் பாருங்கள். ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். வாங்க அந்த வேக்சினோட டீட்டெயிலை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஆன்லைன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம புதுசு புதுசாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்க டீட்டெயில் ஆல்ரெடி இருக்கிறதும் கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நீங்கள் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க, நிறைய அவேர்னஸ் வந்து நம்மளோட வீடியோவில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் தான் சொல்ல வரேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்கு இன்னொரு தடுப்பூசி சீக்கிரத்தில் வரப்போகுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய மாடர்னா, அதாவது மாடர்னா தடுப்பூசி, அது வந்து அவங்க அப்ரூவல் வாங்கிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இந்தியாவுடைய பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவேக்சின் தடுப்பூசி ஒன்று, அப்புறம் பிரிட்டன் நாட்டோட ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து கண்டுபிடிச்ச சீரம், இந்திய நிறுவனம் தயாரிக்கும் கோவிஷீல்டு, மொத்தம் 3 தடுப்பூசி நம்ம கையில் இருக்குது. இப்போ புதுசாக மாடர்னா அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி வந்து நமக்கு அமெரிக்காவிலேருந்து சீக்கிரமாக கிடைக்கிருக்குது. இந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஃப்ரீயாக வந்து தடுப்பூசி போடுற பிளான் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, சீக்கிரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கொரோனாவோட இரண்டாவது அலை வந்து குறைஞ்சிட்ருக்கு, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் கொரோனா குறைஞ்சிச்சின்னு சொல்லி நீங்கள் நார்மலாக வந்து லைஃப் வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். அடுத்த தேர்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு தான் இந்த தடுப்பூசியை வந்து ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும், நிறையா வந்து கொரோனாவோட தேர்ட் வேவத்தை தடுக்கிறதுக்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 30 கோடி பேருக்கு மேலே வந்து கொரோனா தடுப்பூசி வந்து போட்டிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. தடுப்பூசியோட பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தடுப்பூசியுமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு தான் இந்த அமெரிக்காவிலேருந்து கண்டுபிடிச்ச அந்த மாடர்னா தடுப்பூசி, அது TCGI எனப்படும் இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு அமைப்பில் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. மும்பையில் உள்ள பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனமான சிப்லா மர்டானா வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சிப்லானா கம்பெனி தான் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சிப்லானா நிறுவனம் வந்து கொரோனாவோட தொற்றுக்கு மர்டானா தடுப்பூசியை 90% நமக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ எது எப்படியோ நமக்கு இப்போ வரக்கூடிய எல்லா தடுப்பூசியுமே நமக்கு நல்ல விதமாக சப்போர்ட்டாக இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த தடுப்பூசியை வந்து நீங்கள் மறக்காமல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பில் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கிடைக்கக்கூடிய கோவேக்சின் ஆகட்டும் இல்லை ஸ்பிட்னிக் ஆகட்டும் உங்களுக்கு கிடைச்சா இமீடியட்டாக அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு எதுவும் தெரில அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அருகில் இருக்கிற இஜிஹெச்சில் போய்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அவங்க எங்கெங்கே தடுப்பூசி போடுவாங்க, எந்தெந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. 100% தேர்ட் வேவை வந்து குறைக்கிறதுக்கு ஒரே வழி தடுப்பூசி தாங்க.
இது மாஸ்க் போட்டால் வராது, கை கழுவுனா வராங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டேஜ் தாண்டிட்டோம். ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த அலையை நம்ம சந்திக்கிறத விட நம்ம குழந்தைங்க சந்திக்காமல் இருக்கணும்னா நம்ம தடுப்பூசிக்கு மெயினாக போயாகணும். ஸோ அந்த தடுப்பூசி வந்து அடுத்தடுத்த புதுசு புதுசாக வரக்கூடிய எல்லா தடுப்பூசியுமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் அந்த தடுப்பூசியை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை நீங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த கொரோனாவுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு ஜிஹெச்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டில் இஷ்யூ வருது, இறந்து போனவங்களுக்கு, இதெல்லாமே வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல் எம்வி சர்வீஸில் இருக்குது. அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்கிற வீடியோவை பார்த்து உங்களோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிங்க. சரி, ஓகே. எல்லா கண்ட்ரியும் வந்து வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சி தீவிரமாக இறங்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நம்ம நம்மளோட கடமை கண்டிப்பாக செய்யணும், நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும். ஸோ இந்த ஆன்லைன் சர்வீஸில் இருக்கக்கூடிய இந்த வேக்சினோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் க்ளியராக படிச்சுக்குங்க. அடுத்து இன்னொரு பதிவில் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.